விவசாயிகளுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்று பெருமாநல்லூரிலே விவசாயிகள் உயிரை விட்டு 50 ஆண்டுகள் ஆக போகிறது. அடுத்த ஆண்டு 50வது ஆண்டு. 50 ஆண்டுகள் கழித்தும் கூட உயிரை விட்ட விவசாயிகள் எதற்காக உயிர் விட்டார்கள், அந்த லட்சியம் நிறைவேறியிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்ற பதில்தான் வரும். விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ வழி இல்லாமல் நிலங்களை விற்று பிழைக்க வேண்டிய அவலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் தண்ணீர் இல்லாதது. விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லை என்று ஒரு பக்கம் போராடுகின்றோம், ஆனால் இங்கே குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாமல் தமிழகம் தத்தளிக்கிறது. குடிப்பதற்கே தண்ணீர் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுத்து எப்படி வாழ வைக்க முடியும்? வந்திருக்கிற தண்ணீர் பஞ்சம் என்பது இயற்கையாக வந்ததல்ல, செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்டது. கர்நாடகா, ஆந்திரா போன்ற பக்கத்து மாநிலங்களில் எல்லாம் தமிழகத்தை விட மழை குறைவாக பெய்கிறது. அங்கே நீரை சேமித்து வைக்கின்ற அந்த வசதிகள் தமிழகத்தை விட அதிகமாக இருக்கிறது. மழை 365 நாளும் பொழியாது. மழை பொழியும் பொழுது தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய அந்த வசதிகள் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட வேண்டும். கிடப்பிலே கிடக்கின்ற நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அப்படி எதையும் செய்யாமல் தண்ணீர் பஞ்சம் ஏதோ இயற்கையாக வந்தது போல மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்திலே பேசுவது ஏற்புடையதல்ல. நாங்கள் கேட்பது இப்போதாவது அதற்கான முயற்சியை செய்யுங்கள். அவுனாசி அத்திக்கடவு திட்டம் இந்த பகுதிக்கு ரொம்ப முக்கியமான திட்டம். அவசர அவசரமாக கால்கோல் நடத்தினார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது? தேர்தலுக்கு முன்பு அவசரமாக நடத்திவிட்டு இப்போது அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். தண்ணீர் தான் தலையாய தேவை. அந்த பஞ்சத்தை போக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். நாங்கள் உயிரிழந்த விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் பொழுது நீர்ப்பாசன திட்டங்களை எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற உறுதிமொழியை இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அரசாங்கத்தோடு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான அத்துணை முயற்சிகளும் செய்வோம். தெரியாது.